வணக்கம் நண்பர்களே, உணவூட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இயற்கை முறையில் பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்க போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த 5 இலைகளை கொண்டு நம்ம வந்து இயற்கை முறையில் ஒரு பூச்சி விரட்டி கரைசலை நம்ம வந்து தயார் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பூச்சிகளை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பூச்சி வகைகளில் சில நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்குது, சில தீமை செய்யும் பூச்சிகளும் இருக்குங்க. இந்த நன்மை செய்யும் பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரிவண்டு, குளவி, சிலந்தி, தும்பி அப்புறம் தேனி வகைகள் இருக்குங்க. இந்த தீமை செய்யும் பூச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா சில வண்டு வகைகளும் இருக்குது, அது சில புழுக்களும் இருக்குங்க. இந்த தீமை செய்யும் பூச்சிகள் எல்லாம் நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய செடிகளோட இலைகளை முதல்ல தாக்கும், அப்புறம் தண்டுகளை தாக்கும், அப்புறம் பூக்களை தாக்கும், கடைசியாக அந்த காய் கனிகளை தாக்குங்க. இதனால் நம்ம விவசாயத்தோட விளைச்சலும் பாதிக்குங்க. சில நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது இந்த பொறிவண்டு, குளவி, தும்பி, சிலந்தி, இதெல்லாம் இந்த தீமை செய்யும் புழுக்களை சாப்பிட்றதால இங்கே வந்து இயற்கை முறையில் ஒரு உணவு சங்கிலி ஏற்படுத்துங்க. ஆனால் பல விவசாயிங்க இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதால இந்த உணவு சங்கிலி வந்து அறுபட்டு தீமை செய்யும் பூச்சிகளோட ஆதிக்கம் வந்து தோட்டத்தில் அதிகமாகிடுதுங்க. இதனால் மேலும் மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை செடிகள் மேலே தெளிக்கிறதால இந்த மருந்தோட வீரியத்தால் இந்த தீமை செய்யும் பூச்சிகளோடு சேர்ந்து சில நன்மை செய்யும் பூச்சிகளும் அடியோடு அழிஞ்சிடுதுங்க. ஆனால் இந்த இலைகளில் தீமை செய்யும் பூச்சிகளோட முட்டைகள் வந்து இந்த ரசாயனத்தால் எந்த ஒரு பாதிப்படையறதில்லை. பிற்காலத்தில் அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய தீமை செய்யும் பூச்சிகள் மறுபடியும் இந்த தோட்டத்தை நாசப்படுத்துது. மறுபடியும் இந்த தீமை செய்யும் பூச்சிகளை அழிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிக அளவில் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை இந்த விவசாயிங்க பயன்படுத்துகிறாங்க. இதனால் நமக்கு உணவாக விளையக்கூடிய உணவுப் பொருட்களில் இந்த நஞ்சுகளை வந்து கொஞ்சம் அதிக அளவாக கலந்துருதுங்க. இதனால் நம்மளோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுத்துங்க. இந்த ரசாயன உரங்கள் அப்புறம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளோட அபாயத்தை உணர்ந்த சில விவசாயிங்க வந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. இதை மக்களாகிய நாம தான் வந்து இதை வந்து ஊக்குவிக்கணுங்க. இப்போது நம்ம இந்த 5 இலை கரைசலை எப்படி தயாரிக்க போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த 5 இலை கரைசலை தயாரிக்கிறதுக்கு 5 இலைகளையும் 5 வகையாக நம்ம வந்து பிரிச்சுக்கணுங்க. அதாவது 1, தின்னா கசக்கக்கூடிய வகை 1. 2, இந்த ஆடுகள் தின்னாத செடி வகையாக இருக்கணும். 2. 3வது வந்து வாசனை தரக்கூடியதாக இருக்கணுங்க. 3வது வகை. 4வது வந்து ஒடிச்சா பால் வரக்கூடிய இலைகளாக இருக்கணும். 4வது. 5வது எந்த ஒரு பூச்சிகளும் தாக்கக்கூடாத ஒரு இதாக இருக்கணுங்க. இப்படி வந்து 5 வகையாக வந்து நம்ம வந்து இந்த 5 இலைகளை வகைப்படுத்திக்கணுங்க. நம்ம ஊர்களில் எளிமையாக கிடைக்கக்கூடிய செடிகளை தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல தின்னா கசக்கக்கூடிய இலை இந்த வேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஆலுவேரா கத்தாழை செடி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த நொச்சிலி, இது வந்து வாசனை தரக்கூடியது, இந்த நொச்சிலி செடியை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஒடிச்சா பால் வரக்கூடியது எருகஞ்செடியோட இலையும் அப்புறம் பப்பாளி இலையும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பூச்சிகள் தாக்காத இலை, இந்த வந்து நொணா எலி இலையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடைசியாக 1 லிட்டருக்கு மேலான இந்த கோமியத்தை நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. இது இருந்தால் போதும், நம்ம வந்து இந்த 5 இலை கரைசலை வந்து நம்ம வந்து தயாரிச்சிக்கலாங்க. இதை தவிர்த்து வேறு எந்தெந்த இலைகளை நம்ம பயன்படுத்தலான்றதை பற்றி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீ அங்கே போய் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த 5 இலைகளை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா இடித்து வச்சுக்கணுங்க, உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாங்க. செகண்ட் ஸ்டெப்பாக அந்த இலைகள்லாம் ட்ரம்மில் போட்டு வைக்கணுங்க. தேர்டு ஸ்டெப்பாக அந்த இலைகள் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றணுங்க.
ஃபோர்த்து ஸ்டெப்பாக நம்ம காலையில் பிடிச்சி வச்ச கோமியத்தை, அதாவது 1 லிட்டர் அளவு இந்த தண்ணியில் வந்து கலக்கணுங்க. ஃபிஃப்த்து ஸ்டெப்பாக இது வந்து நல்லா கலக்கி விடணுங்க. இது வந்து தினமும் காலையிலையும் சாயங்காலையும் இது வந்து நல்லா கலக்கி விடணுங்க. அப்புறம் 1-7 நாள் கழிச்சு வந்து நமக்கு வந்து இந்த ஐந்திலை கரைசல் வந்து தயாராகிடுங்க. இந்த ஐந்திலை கரைசல் வந்து 1/2 லிட்டர் கரைசலை 10 லிட்டர் தண்ணியோடு கலந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாங்க. இது வந்து 1-30 நாள் வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க. இன்னும் 1-7 நாட்களில் இந்த கரைசலை நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தலாங்க. அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாங்க. மேலும் உங்களோட பயணம் நம்ம தோட்டத்தில் தொடரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்கள். நன்றி, வணக்கம்.